பார்த்த கேட்ட பல தினசரி விஷயங்கள் தொடர்பாக பலருக்கும் எழக்கூடிய 5 பொதுவான சந்தேகங்களையும் அவற்றின் விளக்கங்களையும் பற்றி இப்போது பார்ப்போம். இன்றைய மொபைல் போன் யுகத்தில் மரங்களை காட்டிலும் செல்போன் டவர்களே அதிக எண்ணிக்கையில் நடப்பட்டு வருகின்றன. இத்தகைய செல்போன் டவர்கள் வெளிப்படுத்தும் கதிர்வீச்சால் அதன் அருகாமையில் வசிப்போருக்கு கேன்சர் நோய் ஏற்படக்கூடும் என்ற பயமும் சந்தேகமும் பல தசாப்தங்களாக மக்கள் மத்தியில் நிலவி வருகின்றது. இது தேவையற்ற ஒரு பயமாகும். மின்காந்த இயற்பியலில் போதுமான புரிதல் இல்லாமையே இத்தகைய பயத்திற்கு காரணமாக அமைகின்றது. மின்காந்த கதிர்வீச்சில் 7 வகைகள் உள்ளன. அவை அயோனைசிங் மற்றும் நான் அயோனைசிங் ரேடியேஷன் என ஆற்றலின் அடிப்படையில் 2 பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. அயோனைசிங் ரேடியேஷன் என்பது அதிக அதிர்வெண்களை கொண்ட மின்காந்த கதிர்வீச்சாகும். இவ்வகையான கதிர்வீச்சில் புற ஊதா கதிர்கள், எக்ஸ்ரே கதிர்கள், காமா கதிர்கள் ஆகியவை அடங்கும். இவை நீண்ட காலத்துக்கு உடலில் பட்டால் அவற்றிலிருந்து வரும் ஆற்றலை திசுக்கள் கிரகித்து கொண்டு மரபணு கட்டமைப்பு மாறக்கூடும். இதனால் உடலில் குறைபாடான வளர்ச்சி, கேன்சர் நோய் போன்ற தீங்குகள் விளையும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. ஆனால் நான் அயனைசிங் ரேடியேஷன் என்பது குறைந்த அதிர்வெண்களை கொண்ட கதிர்வீச்சாகும். இவ்வகையான கதிர்வீச்சில் ரேடியோ அலைகள், நுண்ணலைகள், இன்ஃப்ராரெட் அலைகள் போன்றவை அடங்கும். இவை மிக குறைந்த அதிர்வெண்களை கொண்ட கதிர்வீச்சு என்பதால் மனித உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அளவிற்கு திறனை கொண்டிருப்பதில்லை. செல்போன் டவர்கள் வெளிப்படுத்தும் குறைந்த அதிர்வெண்களை கொண்ட ரேடியோ அலைகளால் கேன்சர் நோய் உண்டானதாக இதுவரை எவ்வித மருத்துவ சான்றுகளும் இல்லை. செல்போன் டவர்கள் கேன்சர் நோயை ஏற்படுத்தாது என ஆராய்ச்சி முடிவுகளும் தெரிவிக்கின்றன. பாதாள சாக்கடையின் மூடிகள் பெரும்பாலும் வட்ட வடிவமாகவே இருப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். இது ஏன் என்பதற்கான பின்னணியாக 4 முக்கிய நோக்கங்கள் இருக்கின்றன. முதலாவதாக, வட்ட வடிவமான பாதாள சாக்கடையின் மூடியானது அதன் வட்ட வடிவ திறப்புக்குள் விழுந்து விடுவதில்லை. ஆனால் சதுரம் மற்றும் செவ்வக வடிவ மூடிகள் குறுக்காக கையாளப்படும் போது திறப்புக்குள் எளிதாக விழுந்துவிடும். இரண்டாவதாக, இரும்பாலான கனமான வட்ட வடிவ மூடியானது உருட்டி செல்லத்தக்கதாக இருப்பதால் எளிதாக கையாள முடியும். மூன்றாவதாக, கனரக வாகனங்கள் கடக்கும் போது கிடைக்கும் அழுத்தமானது வட்ட வடிவ மூடியின் அனைத்து ஓரங்களிலும் சமச்சீராக பகிரப்படுவதால் பாதிப்புகள் ஏதும் ஏற்படாமல் வலுவானதாக இருக்கின்றது. இறுதியாக, வட்ட வடிவ மூடியை பொருத்தும் போது சுழற்றவோ அல்லது துல்லியமாக சீரமைக்கவோ வேண்டியதில்லை. மழைக்காலங்களில் மின்னல் தாக்கி பச்சை மரம் வெடித்ததாகவும் தீப்பிடித்து எரிந்ததாகவும் பல செய்திகளை நாம் ஊடகங்களில் காண்கின்றோம். சிலர் இதனை நேரடியாக கூட பார்த்திருக்கலாம். மின்னல் எப்படி ஓர் பச்சை மரத்தை தீப்பற்றி எரிய செய்கிறது அல்லது பாதியாக வெட்டி எறிந்து விடுகிறது என்பன போன்ற சந்தேகங்கள் பலருக்கும் தோன்றியிருக்கலாம். இந்த சந்தேகத்திற்கான விளக்கம் முறையே மனிதர்கள் மற்றும் மரங்களுடன் மின்னல் எவ்வாறு தொடர்பு கொள்கிறது என்பதில் உள்ளது. எலக்ட்ரான்களின் சக்தி வாய்ந்த பாய்மமே மின்னல் தாக்குதல் என்பதை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள். 100,000,000 கிலோவாட் மின்சக்தியை தாங்கி வரும் மின்னல் தாக்கினால் மனிதர்கள் உட்பட எந்த ஒரு உயிரினமும் பேராபத்தை சந்திக்க நேரிடும். 70% நீராலான மனித உடல் ஓர் சிறந்த மின்கடத்தியாகும். எனவே மனித உடல் அதன் வாயிலாக ஓர் பெரிய மின்னோட்டத்தை அதிக எதிர்ப்பு இல்லாமல் கடந்து செல்ல அனுமதிப்பதால் மின்னோட்டத்தின் போது அதிக வெப்பம் உருவாக்கப்படுவதில்லை. எனவே மின்னல் மனிதனை தாக்கும் போது மின்னோட்டமானது மனித உடல் வழியாக கடந்து தரையை அடைந்து விடுகின்றது. என்றாலும் மின்னோட்டத்தின் போது மனித உடல் காட்டும் சிறிய அளவிலான எதிர்ப்பு காரணமாக தீக்காயங்கள், நரம்பு திசு சேதம், அதிர்ச்சி, இதய செயலிழப்பு போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றன. சமயங்களில் மரணமும் சம்பவிக்கின்றது. ஆனால் மனிதர்களைப் போல மரங்கள் ஓர் சிறந்த மின்கடத்தி அல்ல. எனவே மரங்கள் மின்னலின் அதீத மின்சாரத்தை தங்கள் உடல் வழியாக கடந்து செல்ல அனுமதிப்பதில்லை. இதன் விளைவாக மின்னோட்டத்தின் போது உருவாகும் உயர் எதிர்ப்பு காரணமாக அங்கு கட்டுக்கடங்காத வெப்பம் உருவாவதால் மரம் தீப்பற்றி எரிய துவங்குகிறது. ராக்கெட்டுகள் ஏன் எப்போதும் வெள்ளை நிறம் கொண்டவையாகவே இருக்கின்றன என்ற சந்தேகம் பலருக்கும் உண்டு. வெப்பத்தை குறைக்கும் பொருட்டே ராக்கெட்டுகள் மீது வெள்ளை வர்ணம் பூசப்படுகின்றது. ராக்கெட்டின் உட்புறமானது ஓர் ஏர் கண்டிஷனர் அறையை ஒத்ததாக இருக்கும். ஆனால் ராக்கெட் ஏவப்படும் ஏவுதள பகுதியின் வெப்பம் பொதுவாக 40°C அதிகமாக இருக்கும். இந்த வெப்பமானது ராக்கெட்டின் உட்புறம் கிரகிக்கப்பட்டு உள்ளிருக்கும் நுட்பமான கருவிகள் சேதமடைய வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் வெள்ளை நிறம் வெப்பத்தை கிரகித்துக் கொள்ளாமல் பிரதிபலித்து விடுவதால் ராக்கெட்டின் உட்புற வெப்பநிலை சமச்சீராக பராமரிக்கப்படுகின்றது. மேலும் செயற்கைக்கோளை நிலை நிறுத்திய பின்னர் வெடித்து சிதறப்போகும் ராக்கெட்டுக்கு அதிக செலவு பிடிக்கும் பல வண்ண அலங்காரம் தேவையில்லை என்பதாலேயே வெள்ளை வண்ணம் பூசப்படுகின்றது.
டிஆர்பி ரேட்டிங்கிற்காக தனியார் தொலைக்காட்சிகள் செய்யும் அட்டூழியங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. ஒற்றுமையாக இருக்கும் மாமியார் மருமகள்களை பிடாரிகளாக மாற்றி சண்டையிட சொல்லித்தரும் சீரியல்கள், கோபத்தை வரவழைக்கும் காமெடி நிகழ்ச்சிகள், ஊர்வம்பை பேசி தீர்க்கும் பஞ்சாயத்து நிகழ்ச்சிகள் போன்றவற்றை சேனல்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஒளிபரப்பி தங்கள் டிஆர்பி ரேட்டிங்கை உயர்த்தி கொள்ள முயன்று வருகின்றன. டிஆர்பி அதிகமானால் விளம்பரங்கள் அதிகமாக கிடைக்கும். அதிக விளம்பரங்களால் சேனல்களின் வருவாய் அதிகரிக்கும். சரி, டிஆர்பி என்றால் என்ன, அது எப்படி கணக்கிடப்படுகிறது என்பது பலரின் சந்தேகமாக உள்ளது. சுருக்கமாக டிஆர்பி எனப்படும் டெலிவிஷன் ரேட்டிங் பாயிண்ட் என்பது சேனல்கள் ஒளிபரப்பும் நிகழ்ச்சிகளில் எது பெரும்பான்மையாக பார்க்கப்படுகிறது என்பதனை கண்டறிய உதவும் ஓர் புள்ளி விவரமாகும். இதற்காக பீப்புள்ஸ் மீட்டர் என்றழைக்கப்படும் ஓர் விசேஷ கருவியானது சில ஆயிரக்கணக்கான தொலைக்காட்சி நேயர்களின் டிவி பெட்டிகளுடன் இணைக்கப்பட்டு பார்வையிடப்படும் நிகழ்ச்சிகள் பற்றிய புள்ளி விவரங்கள் கணக்கிடப்படுகின்றது. இதுவே ஒட்டுமொத்த தொலைக்காட்சி நேயர்களின் புள்ளி விவரமாகவும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். இந்த பீப்புள்ஸ் மீட்டர் கருவியானது ஒரு குறிப்பிட்ட நாளில் தொலைக்காட்சி நேயர் பார்வையிடும் நிகழ்ச்சியையும் நேரத்தையும் பதிவு செய்து கொள்ளும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்ய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SSTV தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.